அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து வேவ்ஸில் எப்படி போடலாம், ரவுண்டில் எப்படி போடலாம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபெதர் ஸ்டிச் வந்து போடுவோம். இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஜரியில் தான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஊசி வந்து எப்பயும் போல் துளிப்பு ஊசி ஊசி வந்து எப்பயும் போல் துளி பூசி 14 நம்பர் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்காக ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பென்சிலில் வந்து இங்கே 3 லைன் போட்டிருக்கேன். 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து டபுள் லைன் போட்டிருப்போம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து 3 லைன் போடணும். ஸோ லைன் போட்டாச்சு. ஜரியில் வந்து நாட் போட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம எப்படி பிடிக்கணும்னா இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சென்டரில் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஊசியை கொடுத்து ஜரியை மாட்டி வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு போடுவோம் இல்லையா, மேலே வந்து குத்தி எடுத்துட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக் போடுவோம். ஸோ அதே மாதிரி போட்டுட்டு அகைன் என்ன பண்ணணும்னா இங்கே கீழே குத்தி எடுத்துட்டு மேலே அதே மாதிரி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல லாக் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின். இவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு 4 போட்டு போட்டு அனுப்பியிருந்தீங்க, ஜரியில் சில்கில், அதுக்கப்புறம் ஜரி வித்து பீடு, சில்க் வித்து பீடு எல்லாமே போட்டு அனுப்பியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி உடனே அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே பட்டன் ஹோல் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததால் இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதாவது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பட்டன் ஹோலுக்கு மேலே மட்டும் குத்தி எடுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே குத்தி எடுத்துட்டு கீழே வந்து லாக் ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி கீழே குத்தி எடுத்துட்டு அதை டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் செயின் போடுப்போம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் சில்க்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த இடத்துல பீட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து இங்கே நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் இதிலே வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மணி வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் பீட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது புரியும். இந்த இடத்துல நடுவில் நடுவில் பீட்ஸ் வந்து நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேவ்ஸில் பார்க்கலாம். வேவ்ஸ் பட்டன் ஹோல்க்கு வந்து லாங்கு ஷார்ட்டு லாங்கு ஷார்ட்டுன்னு வரணும். அவ்வளோதான். இது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் மாதிரியே தான். இங்கேருந்து மேலே கொடுத்து எடுத்துட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே தள்ளி எடுத்துட்டு இது வந்து இங்கே மேலே இவ்வளோ பெருசுக்கு போட்டோம்ல, இதை வந்து அதுக்கு அடுத்தது போட்டுட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு செயின்னு நெக்ஸ்ட்டு இது அடுத்தது. நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு அப்படியே ஷார்ட்டு லாங் கொண்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது வந்து இங்கே பெருசு.
உங்களுக்கு இந்த மேலே கொடுத்து எடுக்கிறது வந்து ஈவனாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து கோடு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே பண்ணலாம். இது வந்து நம்ம நிறைய மாடலில் கொண்டு போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது அதோட சின்னது அதோட சின்னது கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவோம், பெருசு சின்னது அப்படி போட்டிருக்கேன். இதிலே வந்து சின்னதுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒரு சின்னது, அடுத்தது கொஞ்சம் பெருசு, அடுத்தது கொஞ்சம் அப்படியும் கொண்டு போகலாம். நம்ம வந்து டிசைன் கொண்டு போகிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ நீங்கள் எனக்கு போட்டு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் இருந்தால் அதில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து வேவ் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அவ்வளோதான், வேவ் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிளில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சில்க்லேயும் பீட்ஸும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம ரெண்டு மாடலில் சர்க்கிள் போட்டுடலாம். இப்போது சர்க்கிள் போட்டுட்டு இல்லைங்க, குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு இங்கே குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். ஒரு மாடல் எப்படின்னா நம்ம உள்ளே இருந்து வெளியே கொடுத்து எடுக்க போகிறோம். அதாவது இங்கேருந்து இங்கே கொடுத்து இப்படி எடுத்துட்டு இங்கே வந்து லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே அடுத்தது துணி எனது லூஸ் ஆகிடுச்சு, டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சுருக்கம் விழாமல் இருக்கும். இங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் இங்கே எடுத்துட்டு இங்கே ஒரு லாக்கு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு செயின்னு, அகைன் மறுபடி இந்த லாங்கில் கொடுத்து அகைன் மறுபடி இதை எடுத்து இதை டைட் பண்ணுறோம். நம்ம அந்த கோடு போட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம சர்க்கிளில் கொடுத்துட்டு வரப்போகிறோம், அவ்வளோதான். இதுலேயும் நம்ம பீட்ஸ் வச்சும் பண்ணலாம், ப்ளைனாகவும் பண்ணலாம். அவ்வளோதான் நம்ம வந்து முடிக்க போகிறோம். இந்த ரவுண்ட் மட்டும் கரெக்டாக போட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்குள்ளே ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னொரு ரவுண்ட் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த பட்டன் ஹோலில் வந்து அந்த திக்காக இருக்கிற லேயர் இங்கே வந்து உள்ளே வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி இது வந்து இப்போ அவுட்டரில் நம்ம வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் போடும்போது இங்கே உள்ளே குத்தி எடுத்து வெளியிலேருந்து இப்படி எடுத்து டைட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து நம்ம வெளியில் குத்தி எடுத்துட்டு உள்ளேருந்து எடுத்து டைட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த வெளியில் இருக்கிற சைடு டார்க்காக இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் இதே மாதிரி வரல, கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதிலே நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துட்டு இங்கே பேக்கில் போயிட்டு இங்கே டைட் பண்ணிட்டோம். அகைன் ஒரு பெருசாக இதில் இன்னும் நம்ம சின்னதாக போடணுனாலும் போடலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது லாங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ வந்து நான் ப்ளைனில் போடுறேன். இதுவே நீங்கள் பீட்ஸில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் பீட்ஸில் போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நடுவில் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டீங்க, ஒரு சுற்றி சங்கிலி தையல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும்.
இதுலேயும் வந்து பீட்ஸ் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்ன சாமி, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வேவ்ஸு, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலே வேவ்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கிள், இதெல்லாமே பார்த்துருக்கோம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பீட்ஸ் கொடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நடுவில் ஏதாவது ஸ்டோன் ஒட்டி நீங்களே க்ரியேட்டிவாக எப்படி பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஸ்டோன் ஒட்டி இதை வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணி க்ரியேட்டிவாக பண்ணுறீங்களோ எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் அழகாக நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணி எனக்கு அனுப்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.